ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபுல் பாடி ஸ்கின் ஒயிட்டனிங் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணலாங்க. தொடர்ந்து நீங்கள் வீக்லி 2 times வந்து உங்கள் ஃபேஸ்க்கு உங்கள் பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான இம்மிடியேட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெமெடிக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. சாதா அரிசியில் பேக் செய்கிறத விட பச்சரிசியில் இந்த பேக் செஞ்சோம்னாலே இம்மிடியேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக் வந்து பச்சரிசியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட எந்த அரிசி இருக்கோ அதில் கூட இந்த நீங்கள் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி இல்லை, என்கிட்ட வேறு ஒரு அரிசி தான் இருக்குது, ஸோ அதில் வந்து இந்த பேக் ரெடி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணலாங்க. பட் ஆனால் ரிசல்ட் வந்து 1 weekல கிடைக்குங்க. ஸோ இம்மிடியேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. 1 week இல்லை 2-3 days வந்து கண்டிப்பாக ஆகும். பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு துணி போட்டு வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஆற விடுங்க. ஈரம் ரொம்ப போகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஈரம் போனால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் கொடுத்து ஓட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு வந்து பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தாதீங்க. வீட்லேயே வந்து நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பால் வந்து காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேங்க. பால் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் டோன் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க எடுத்திருக்கேன். கர்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷான கர்டு தாங்க சேர்க்கணும், புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது. தயிர் வந்து ஸ்கின் டோன் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. தயிர் ஒரு 2 tablespoon அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா. நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் சேர்த்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா டார்க்காக இருக்கீங்கன்னா கூட இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 2-3 times வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பேக் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால பால் சேர்த்துருக்கேங்க. பால் எப்போவுமே வந்து காய்ச்சாத பாலாக சேர்க்கணும். இந்த பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து செட் ஆகுங்க. இந்த பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போது இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பேக் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஒட்டுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து நீங்கள் வந்து குளிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகுங்க இந்த பேக்கு. நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒயிட்டனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அரிசியை விட சிறந்தது எதுவுமே இல்லைங்க. அரிசியில் அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். இப்போது ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் நெக்லையும் அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைக்கும் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கருவிழிலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஒயிட்டனிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி 2 times வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடியில் ஃபுல்லாக வந்து க்ளோயிங் ஆகும். டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கருவிழி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கூட இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ஒரு 2-3 times வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஜென்டிலான ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோங்க. இதில் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டனிங் பண்ணியிருக்கு. ஸோ நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கருவிழி கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருந்தது. ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க இருந்தது. இப்போ நீங்கள் கைகளுக்கு கூட நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கைக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருந்தேன், பட் ஆனால் 2 கைக்குமே நான் அப்ளை பண்ணேன். நீங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் செகண்ட் டே வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். செகண்ட் டே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வீக்லி 2 times வந்து இந்த பேக் எடுத்துக்கோங்க. மந்த்லி வந்து ஒரு 4 or 5 times வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நான் செகண்ட் டே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்குது.
இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இமிடியேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.